Hi, hello friends. Welcome to RP Creations at BS. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஹார்ட்போர்ட் ஷீட்டு, பாட்டில் கேப்ஸ் மெட்டலில், ஒரு கத்தி, சிஸ்ஸர், அப்புறம் கலர் பெயிண்ட்டு, ஃபெவிகால், அப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஹார்ட்போர்ட் ஷீட்டில் ஓவல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறணும். இப்போ நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிட்டு அந்த ஓவல் ஷேப்புக்கு உள் பக்கமாக ஒரு 2.5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரா பண்ண இடத்துல ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அதே மாதிரி உள் பக்கம் இருக்க ஓவல் ஷேப்பில் வந்து கத்தி வச்சு கட் பண்ணணும். கட் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி வேறு ஒரு ஹார்ட்போர்ட் ஷீட் எடுத்து அந்த வெளிப்பக்கமாக போட்ட ஓவல் ஷேப் மட்டும் போட்டு அந்த இடம் மட்டும் கட் பண்ண போகிறோம். இப்போ வளர்ந்தாச்சு. இப்போ சிசர் வச்சு அந்த ஓவல் ஷேப்பில் மட்டும் இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ மேலே உள்ள ஹார்ட்போர்ட் ஷீட்டை எடுத்து அதுக்கு மேலே இந்த பாட்டில் கேப்ஸை ஃபுல்லாக ஒட்டிட போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுனா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். அதனால் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக லைனை நல்லா ஒட்டிட போகிறேன். இந்த மாதிரி எந்த கேப்பும் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஒட்டிடணும். ஒட்டின பிறகு அதில் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிற போகிறேன். எல்லா இடமே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிடணும். அந்த பாட்டில் கேப்பில், அப்புறம் வந்து கீழே உள்ள அந்த ஹார்ட்போர்ட் ஷீட்டு, எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம நல்லா கலர் பெயிண்ட் பண்ணிடணும். இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ட்ரையான பிறகு இப்போ நான் செய்கிற மாதிரியே கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறணும். அந்த கோல்டன் கலர் பெயிண்டில் நம்ம விரல்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் வச்சோ டிப் பண்ணி அந்த பாட்டில் கேப்புக்கு மேலே மட்டும் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுற போகிறோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ஃப்ரேமுக்கு வந்து நல்ல ஷைனிங் கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து பாட்டில் கேப்புக்கெலாம் நடுவில் ஒரு டாட் மாதிரி வச்சிட போகிறோம். இப்போ வச்சாச்சு. வச்ச பிறகு இன்னும் அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. அடுத்து பீட்ஸ் எடுத்து ஒரு ஒரு பீட்லேயுமே கம் அப்ளை பண்ண போகிறோம். கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாட்டில் கேப்புக்கும் நடுவில் சின்ன கேப் தெரியும், அந்த கேப்பில் வந்து இந்த பீடை வந்து ஒட்டிட போகிறோம். பீட்லேயும் கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஹார்ட் போர்ட்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பீடை வந்து நம்ம வச்சு விட்டுறலாம். இந்த பீட்ஸுமே நான் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் கடையிலெலாம் போய் வாங்கலை. பாப்பாவோட பழைய பீட்ஸ் வந்து அறுந்து போச்சு. அந்த இதில் உள்ள வேஸ்ட்டான பீட்ஸை தான் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்படி ஒரு ஒரு கேப்லேயுமே ஃபுல்லாக நம்ம ஒட்டி விட்டுறணும். இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டின பிறகு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்கும். அடுத்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ அடிப்பக்கம் உள்ள அந்த ஹார்ட்போர்டு எடுத்து
அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு மேலே ஒட்டி விட்டணும். ஃபஸ்ட்டு ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த அந்த மேல் பக்கத்தை அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுறணும். இப்போ அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிரும். இந்த அழகான ஃபோட்டோ ஃப்ரேமில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு இனிமேல் தேவைப்படாது கீழே போட்டுருவோம் அப்படின்னு யோசிக்கிற அந்த பொருட்களை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த செலவுமே இல்லாமல் வீட்லேயே நம்ம சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆர்பி கிரியேஷன்ஸ் @VS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.